என்னோட சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ டிபோவில் இருக்கேன். நைட்டு ஒரு நைட்டாக பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்கேன். மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து யார்ட்டுமே இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணலை, முன்னாடி அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? எனக்கு வந்து முன்னாடி தெரியும், ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்குலாம் எப்படி தெரியும் அப்படின்னு தெரில. அதேமாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னா பரவாயில்ல. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் வேலைச்சேரி டு திருமங்கலம். ஆனால் அவங்க எவ்வளோ 15 ரூபா முன்னே கொடுத்துட்ருந்தோம், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா வாங்குறாங்க. அதாவது தொழிலாளருக்கு கவர்மெண்ட்டு அவங்க ஒதுக்கின நிதியிலேருந்து தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணணும். ஆனால் மக்களோட மக்கள்கிட்ட ஏற்கனவே வந்து இவங்க மக்களுக்கு ஒன்றும் ஒரு வேலை வாய்ப்பு எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கல. மக்களாக ஒரு வேலையை தேடிக்கின்னு அவங்களா ஒரு சம்பாதனை இல்லை, கொஞ்சம் குறைஞ்ச சம்பளமோ இல்லை அதிக சம்பளமோ, ஆனால் அதில் வாழ்ந்துங்கிற சம்பளத்தில் கூட இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா திடீர்னு பார்த்தா இனி காத்தால் திடீர்னு வரேன் நான் பார்க்குறேன் பேப்பர் ஹெட்லைன்ஸில் 100% உயர்வுன்னு போட்டிருக்கு. உண்மையாக சொல்கிறேன், 100% உயர்வுன்றதை விட இது 100% மக்கள்கிட்ட சுரண்டல் தான். இது ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து நியாயமான வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், நியாயமான வேலைன்னு சொன்னால் அவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா அதை நான் ஒத்துக்குவேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா சைரன் போட்ட வண்டி கொடுத்து ஈவன் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெட்ரோல்லாம் ஃப்ரீ, எல்லாமே கார்லாம் ஃப்ரீ. நான் என்ன சொல்கிறேன், அவங்களும் கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரும் எங்களை மாதிரி பேட்டி கொடுப்பார். இப்போ கஷ்டம் இல்லை நியாயமானதுன்றதை அவர் எப்படி பேசுவார்னு அப்போ பார்த்துக்கலாம். 8 ரூபா டிக்கெட்டு 5 ரூபா ஆகிட்டாங்க. எங்களை மாதிரி வயசானவங்க எப்படி எப்படி காசு கொடுத்து போக முடியும்? இது என்ன கவர்மெண்ட்? இது என்ன கவர்மெண்ட்டே சரி கிடையாது. அதனால வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்களா பார்த்து தெரிஞ்சிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். அவங்களா பார்த்து மக்களாக மக்களுடைய கொந்தளிப்பு ஆகிப்போகுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க அத்தனையும் கொந்தளிப்பு ஆகிப்போகுது. இந்த மாதிரி விலை ஒரு பஸ் கட்ட ஒரு 2 ரூபாய் ஏற்றலாம், ஒரு டிக்கெட்டுக்கு 1 ரூபாய் ஏற்றலாம். அநியாயமாக டபுள் டபுள் ஏற்றிடுறாங்க. 8 ரூபா டிக்கெட்டு 15 ரூபாய்லாம் என்ன அர்த்தம்? இது ரொம்ப அநியாயம்தான் சார். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஆட்டோவில் போகணுமானால் 200 ரூபா 300 ரூபா கேட்குறாங்க. எங்களால் முடியாது, கூலி வேலை செய்கிறவங்க நாங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வேறு இவங்க வேறு இப்போ 10 ரூபா டிக்கெட்டு இப்போ 5 ரூபாய்க்கு ஏற்றிட்டு மக்களை ஏமாத்துறாங்க சார். ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றினது ரைட்டு, ஆனால் வந்து என்னென்னா ஏற்றினதுக்கு வந்து தந்தாப்புல வந்து வண்டியெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணி உண்மையிலே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. வண்டி டிரைவரை வந்து பிரேக் போடுறாரு, அது வந்து பிரேக் நிற்க மாட்டேன்னுது. வீலை வந்து மற்றது தூண மாட்டேன்றாங்க, அதெல்லாம் சரி பண்ணல. ரெண்டாவது வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேட்டை வந்து ஹையாக கூட்டுனது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா வந்து அதாவது கம்பேரிசன் வந்து போடுறாங்க, அதாவது அதிகமாக வந்து இந்தந்த ஸ்டேட் வாங்கினாங்க அப்படின்றத போடுறாங்களோ இல்லையே, ஏன் வந்து கம்மியானதை வந்து போட மாட்டேறாங்க? மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து நலத்திட்டங்கள் இருக்குது, ஆனால் வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டு இதில் வந்து சர்வசாதாரண மக்கள் பயன்படுத்துறது யார் போகிறாங்க? ஹை லெவலில் உள்ளவங்கள்லாம் அந்த இதில் போயிடுறாங்க. இதில் காரில் வந்து போயிடறாங்க, ஊபர் புக் பண்ணி போயிடறாங்க. ஆனால் அடி ஒன்றுமே வந்து வசதி இல்லாதவங்க தான் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பி வராங்க. சேராட்டாவில் வந்து வள்ளுவர் கோட்டத்துலேருந்து ஏறினா 10 ரூபா வந்து டீனர் கேட்குறாங்க, ஆனால் வந்து இவங்க வந்து என்னென்னா 18 ரூபா கொடுறாங்க. என்ன இதுன்னு தெரியல. நடந்தே வந்துடலாம் போல இருக்குது. இதில் வந்து பஸ்ஸில் வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டிக்கெட் ப்ரைஸாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு. அன்எக்ஸ்பெக்டட் தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைங்க, எந்த மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இது முழுக்க முழுக்க இடைத்தர மக்களையும் சிறுபான்மையை முழுக்க பாதிக்கும். ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் கோ டு 4 வீலர்ஸ் போயிட்டுருக்காங்க, டூ வீலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் டூ போக முடியாது. இது வந்து மக்கள் குறைந்தபட்சம் எல்லாருமே போகக்கூடிய ஒரே ஃபெசிலிட்டி மாநகர பேருந்து. இதே மாதிரி அவுட் ஆஃப் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் பேருந்துகள், சிற்றுந்திகள் அண்ட் பிரைவேட் எக்ஸ்ட்ரா பஸ் ரேட் செலவு ஏறும்போது மக்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறாங்க. கிராஜுவலாக ஏற்றிருக்கலாம். இப்போ ஆல் ஆஃப் சடனாக வந்து அப்படியே டபுள் த ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே மினிமம் ஒரு ஃபேர் டிஸ்டன்ஸுக்கு 15 ருபீஸ் இருந்து அப்படியே இப்போ 30 ருபீஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ரைஸும் வந்துருச்சு. ஸோ இஸ் எ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் போது பப்ளிக் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியாக கிராஜுவலாக ஏற்றிருக்கலாம். ஏற்கனவே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அவங்களே பாவம், அவங்களும் பண கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்ப குட்டி இருக்குது, அவங்களும் வந்து குடும்பம் நடத்தணும். பொங்கலுக்கு போனஸ் கொடுக்க சொன்னால் சம்பளமே கொடுக்கல அவங்களுக்கு. ப்ரைஸ் ஏற்றினே தப்பு இல்லை, ஏற்றிட்டு போகலாம். இப்போ நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எனக்கு பாதிப்பு இல்லை. கண்டிப்பாக கீழே கண்டிப்பாக பாதிச்சு பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக ஓலா கேப் ஈக்குவலாக வந்துருச்சு ரேட் ஃபுல்லாக. ஓலா கேப்லாம் போயிட்டு போயிடலாம் நம்ம பவன் பஸ்ஸில் போகிறதுக்கு. 53% டிக்கெட் உயர்வு விலை உயர்ந்திருக்கு. திடீர்னு பஸ் விலை உயர்ந்ததால் மக்கள் திண்டாடுறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. இன்றைக்கி கோயம்பேட்டில் ஒரு ரியலாக நடந்த சம்பவம் என்னடான்னா, ஒரு கண்டக்டரு 20 ரூபா பஸ் பேருக்கு 18 ரூபா ஆனால் 31 ரூபா ஸ்பேர் வாங்குறாரு. அதை கேட்குறேன்ப்பா, சார் என்ன சார் என்னடா 1 ரூபா இல்லைன்ட்டு, இல்லை 1 ரூபா கொடுங்க என்ன போல். அப்போ என்ன பண்ணால் கோவம் வந்துட்டு வயசான ஒரு முதியவர்,
டக்குன்னு ஒரு ரூபாய் இந்தாங்க வச்சுங்க அவங்க வைத்தியசல என்ன பண்ண இந்தாங்க இந்த பிச்சையாக எடுக்கிறீங்கன்னு ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. கண்டக்டர் கோவம் வந்து என்னப்பா இது மாதிரிலாம் பேசுகிறேன்னு கொஞ்சம் இதுவாக தரக்கூடாது பேசுகிறேன், அதுக்கு அவனும் கொஞ்சம் தரக்கூடாது பேசுகிறேன். கண்டக்டர் எட்டி அடிச்சார் என் கண்ணு முனிய. அப்போ கோயம் அப்போ தான் நான் எனக்கு எழுந்து கேட்டேன் கண்டக்டர் ஏங்க நீங்கள் இது மாதிரி அடிக்கிறீங்க பப்ளிக்கே, நீங்கள் பப்ளிக் ஏறாங்கன்னு பப்ளிக்கெல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் எழுந்து கேட்டாங்க இந்த மாதிரி அடிக்கிறது உங்களுக்கு என்னங்க அவங்க பேசுவாங்க நீங்கள் கம்மி. ஆமாங்க வைத்தியத்தில் ஆதங்கத்தை உங்கள் கண்டக்டர் கிட்ட தாங்க காட்ட முடியும். நீங்கள் எப்படிங்க நீங்கள் இப்போ அங்கே கேளுங்க நாங்கள் அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் பப்ளிக் நீங்கள் தொட்டீங்க தப்பு, அதே கண்ணா உங்களை கண்ணா தொட்டுருந்தா நீங்கள் பஸ்ஸு மொத்த பேரும் கோயம்பேட்டில் நிப்பாட்டிருப்பீங்க. இதுதான் நடந்தது. சரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களா அதனால வந்து டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? ஸ்ட்ரைக் பண்ண அது கவர்மெண்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு இது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். ஏங்க இத்தனை ஸ்டாப்பு முதல்ல பஸ் டிரைவர் கண்டக்டர் போதும், இவன் எக்கச்சக்கமான ஸ்டாஃப்களை வச்சுக்கிட்டு இவங்க இது பண்ணி கொலையடிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திராவில் நடத்துகிறான் ஒரு எம்டி, இங்கே ஏழு எம்டி, ஏழு எம்டிக்கு எத்தனை பேர், அதுக்கு கீழே ஒரு டிஎம்மு பிஎம்மு, இங்கே பிஎம்ங்களுக்கு கா ஜீப்பு, அதுக்கு ஒரு டிரைவர், இவன் அதுக்கு அந்த டீசல் எல்லாம். ஆந்திரா ஸ்டேட்டில் பிஎம்முக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆந்திரா ஸ்டேட்டில் வெறும் நான் இதுலேருந்து தான் வரேன், ஆந்திராவோட பார்டரில் 8வது கிலோமீட்டர்லேருந்து மாதிரி பாதையிலேருந்து வரேன் நான். ஆனால் அங்கே பிஎம் பஸ்ஸில் ஏறி வருவார் டிப்போ இது வண்டிக்கு, டைம் கீப்பர் மாதிரி வேலை செய்வார். வேலை செஞ்சுட்டு உடனே அதே பஸ்ஸில் போய் டெப்போவில் இறங்குவார். அப்போ மக்களோட இதுவும் தெரியும் அவருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, பிஎம் ஏசி ரூமு, அதுக்கு ஜீப் போட்டுக்கிட்டு டிரைவர் இப்படி போட்டுட்டு இருந்தால் ஏன் லாஸ் ஆகாது? பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் போடுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு நம்ம இப்போ பஸ்ஸில் வரோம். இப்போ பஸ்ஸில் வர டிக்கெட் காசே பெட்ரோல் காசு தான் இருக்குது, அந்த காசுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு நாங்கள் பைக்கில் வந்துட்டு போயிடலாம். ஒரே நாளில் பஸ் வர ஏற்றினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அடிக்கடினா திருச்சிக்கு ஊர் போக வேண்டியது, இப்போ 200 ரூபாவில் போக வேண்டியது, இப்போ நான் 500 ரூபா இருந்தால் தான் ஒரு ஆள் போக முடியுது. நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், இப்போ அடிக்கடி ஒரு பொங்கல் இதோ பொங்கல் பொங்கலும் போக கிடையாது, எது விசேஷம்னா போகிறதா இருக்குது இப்படி, அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபானா போயிட்டு வர 1000 ரூபா தான் வெளியே போக முடியுது. இப்போ நாங்கள் 400 ரூபா இருந்தால் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் இப்போ அப்படி முடியல, இப்போ இங்கேருந்து பள்ளிக்கரிலேருந்து இங்கே வர்றதுக்கு 15 ரூபா போகிறாங்க, இடையில இறங்கினா அது ஒரு 10 ரூபா போடுறாங்க. இப்படி என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு சம்பளம் உயர்த்தினாலும் எங்கள் அடிமாரத்தை இது பண்ணுறாங்க, ஏழைங்களும் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் வரோம், ஒரு சைட் சீயிங் மாதிரி வந்தோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். பட் ஆனால் சடனாக வந்து 40% ஏற்றுறது வந்து நான் கொஞ்சம் அப்போஸ் தான் பண்ணுறேன். பட் ஏற்றலாம், 5-10% இருக்கலாம், பட் 40%ங்கிறப்போ மிடில் கிளாஸ்க்கும் லோயர் கிளாஸ்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லாமல் ஃபீல் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை இப்படியே இருந்தால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டேக்ஸ் இமீடியட்டாக ரைஸ் பண்ணுறப்போ இதோட டேக்ஸும் இப்போது 1-day pass இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1-day pass இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஒவ்வொரு பக்கம் போகிறக்கும் பஸ்ஸஸும் கம்மியாக தான் வருது ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும், அதனால் சிரமமாக தான் இருக்குது. ஸ்ட்ரைக்காலே பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸாலையும் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆமாம், ஸ்ட்ரைக் ஒரு பக்கம் இது ஒரு பக்கங்கிறப்போ அவங்க வந்து இந்த ப்ரைஸை வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் நார்மல் ப்ரைஸை வச்சே கொடுக்க முடியும், ஏன்னா அதை வந்து யாருமே ஸ்டெப் எடுக்கலை இப்போ வரைக்கும், தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன் ஆர் ஸ்டெப். ஸோ அதை எடுத்தாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நாள் சாதா வண்டியில் வந்தாலே ஒரு நாளைக்கு வர்றதே 7 ரூபா டிக்கெட்டு போய், அப்புறம் ரீலர்ஸ் பஸ்ஸில் வந்தால் 11 ரூபா போய், இப்போ அதே டிக்கெட்டு 19 ரூபா. நான் எங்கேருந்து போகிறது? நாங்கள் இருக்கப்பட்டவங்களா 1 இல்லை 20 ரூபா கொடுத்தா 10 ரூபா 1 ரூபா கையில் கொடுக்குறாங்க மிச்சம், 19 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா இங்கே இருக்கிற டி நகருக்கு எப்படி எதுக்கு வரணும் நாங்கள்? அதுக்கு வராமலே இருந்துடலாமே. இல்லை ஓட்டு போட்டதே வேணும், ஓட்டே போடக்கூடாது, வேஸ்ட்டு. ஆமாம், நல்லா ஏமாற்றி ஜனங்களை தான் இப்போ கஷ்டப்படுத்துகிறாங்க. ரோட்டில் உட்காந்துருக்குறோம் நாங்கள், ஒன்றும் லாபம் இல்லை எங்களுக்கு, அவங்க தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி 5000 டிக்கெட் ஏற்றக்கூடாது, 2 ரூபா 1 ரூபா ஏற்றினா ஏதோ சரி ஏற்றினாங்க ஏற்றிடலாம். ஒரே மட்டுமா 11 ரூபா டிக்கெட்டுக்கு 7-8 ரூபா அப்போ 8 ரூபா போக வர 8-16 ரூபா இருந்தாக்கா எங்களுக்கு ஒரு செலவு ஆகாத, ஒரு காபி குடிக்கிறதுக்காச்சும் உதவும். இப்போ வந்து நிறைய பஸ் பேர் ஆறுது, நாங்களாம் ஒரு கூலி வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம். திடீர்னு ஒரு ஊருக்கு போனோம்னா கூட எங்களால் முடியல, வந்து அதிகமாக காசு கேட்குறாங்க, நாங்களே கஷ்டப்படுறவங்க எப்படி போய் நாங்கள் பஸ் பேர் அதிகமாக கொடுத்து நாங்கள் போக முடியும்? நார்மலாக வேலைக்கு போய் டெய்லியும் சாப்பிட்றதுக்கே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். இது மாதிரி ஏற்றினா நாங்களாம் எப்படி என்ன பண்ணுறது? நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, டபுள் த ரேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களே பர்சனல் குட்ஸ் வாங்கிடுவாங்க, லைக் பைக்கில் அவங்களே வாங்கிடுவாங்க தான். பெருசாக இது சொல்லிட்டு இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா?
அது கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன், அது நம்ம கேட்க முடியாது. கேட்கலாம், ஆனால் அவங்க கேட்க நம்ம சொல்கிறத அவங்க பொருட்படுத்த போகிறது இல்லை சார். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்ட்ரைக் நடந்தது, அது அதுதான் ரீசனாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதுவாக தான் இருக்கும். அவங்களுக்கு பே பண்ணோம், இவங்க பே பண்ண போகிறது, நம்ம கிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது நாங்கள் 9 ரூபாயில் வருவோம் வடபழனிக்கு, இப்போ வந்து 18 ரூபா. எப்படி கொடுப்போம் நாங்கள் இல்லாதப்பட்டவங்கள? போராட்டம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குது, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போராட்டம் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆ, இருக்குது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை தட்டணும், ஒரே ஆள் கை தட்டக்கூடாது. எல்லோரும் சேர்ந்தால் தானே ஒரு நியாயம் பிறக்கும். பேருந்து கட்டணம் அதிகமான ஒரு பேருந்து கட்டணம், அது மக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேருந்து கட்டணம் அது, சரிங்களா? விலை உயர்வு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. ஆனால் அடிவித்தட்டு மக்கள் தான் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. மேல்தட்டு வர்க்கம் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அடித்தட்டு மக்களுக்கு தான் நஷ்டம். சரி, அது வந்து இப்போ கம்மி பண்ணணும், என்ன பண்ணலாம்? கம்மி பண்ணால் 2 மந்திரி தூக்கி போட்டு மிஸ்ஸே சரியாக போயிடும். போக்குவரத்து மந்திரியெல்லாம் பஸ்ஸில் பயணம் பண்ண சொல்லு. அப்போ பொதுமக்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும், சரிங்களா? அப்போ வந்து பஸ் கட்டணுடைய உழவு தெரியும். இல்லைன்னா நாம் ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களை, மந்திரிகளை, எம்பிங்களை வர சொல்லுங்கள், நடு ரோட்டில் நிற்க சொல்லுங்கள். பொதுமக்களை விட்டு சவுக்கால் அடித்தா வழி போகிறோம், இதுதான் விஷயம். பேருந்து கட்டண உயர்வால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த உயர்வு வந்து சரியா தப்பா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இன்னும் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.